சிவனடையே சிந்திக்கும் சிவனடையா பிரமக்க திருவடிக்கு வணக்கம். இன்னைக்கு வேடுவர் குலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் கண்ணப்ப நாயனார் சிவபெருமான் இடத்திலே 6 நாளிலே முக்தி அடைந்தவர். இவருடைய அன்பு உலகம் முழுவதும் அறிந்தது. கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி என்று மாணிக்க வாசக பெருமான் குறிப்பிடுகிறார். எல்லா இடத்திலும் பாத்தீங்கன்னா எல்லா திருமுறைகளும் கண்ணப்ப நாயனாருடைய பெருமைகள் மிகவும் அருமையாக சொல்லப்படுகிறது. கண்ணப்ப நாயனார் எல்லா நாயன்மார்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நாயன்மார். சண்டேஸ்வரர், கண்ணப்ப நாயனார் இருவரும் முன்னால் இருக்கக்கூடிய நாயன்மார்கள். அப்படி இருக்கும் பொழுது நமது சேர்ந்தமங்கல சோமேஸ்வரருடைய ஆலயத்திலே தலைமலிந்த சீனம்பி கண்ணப்பருடைய நாயனாருடைய குரு பூஜை முதன் முதலாக தொடங்கப்பட்டது. இந்த நேரத்திலே பார்த்தீர்கள் இறைவனுக்கு கண்ணப்ப நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாத்தி அபிஷேகம் செய்த சிவாச்சாரிய பெருமக்கள் மிகவும் வழிபாடு அற்புதமாக செய்தார்கள். அடியா பெருமக்கள் ஒன்று கூடி வழிபாடு செய்தார்கள். கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை ஓதியும் அவருடைய பாடலையும் பாடி வழிபாடு செய்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் என்னவென்றால், இயற்கையாகவே கண்ணப்ப நாயனாருடைய அந்த 2 கண்களிலிருந்து அருவி நீர் கொட்டுவது போல் நமக்கு இந்த இடத்துல காட்சி தருகிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த சோமேஸ்வர ஆலயத்திலே சேர்ந்தமங்கலத்திலே கண்ணப்ப நாயனார் குரு பூஜை அன்றை முதன் முதலாக 2 கண்களிலிருந்து அதுவும் கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சம்பந்தபெருமான் குறிப்பிடுவது போல் இங்கே கண்ணப்ப நாயனாருடைய அந்த எண்ணெய் காப்பு கண்களிலிருந்து நீர் வழிவது போல் காட்சி தருகிறது. அது மட்டுமல்ல, அந்த ஒரு கண்ணை இழந்த கண்ணப்ப நாயனார் உங்களுடைய இடது கண்ணில் பாருங்க, உங்களுடைய இடது கை பக்கம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கண்ணை இழந்தது போலாகும், இன்னொரு கண்ணை அரை வடிவத்தில் இருக்குமாறு காட்சி தருகிறது. சோ நம்மளுடைய காஞ்சியுடைய திருவருணாளே கண்ணப்ப நாயனார் குரு பூஜையை தொடர்ந்து இந்த அற்புதத்தை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். திருச்சிற்றம்பலம்